பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டாலும் நடைமுறையில் புகார்தாரருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் உரிய தீர்வை தருகிறதா என்ற கேள்வி பரவலாக எழுகிறது. அதை பத்தின ஒரு காணொலி தான் வாங்க பார்க்கலாம். உலக தமிழ் அனைவருக்கும் சென்னை பட்டணத்தின் தமிழ் வணக்கங்கள். நம்ம மக்களுக்கு இந்த பாலியல் சட்டம் போக்சோ சட்டத்தை பத்தி என்ன சரியா விழிப்புணர்வு இல்லை, மேலும் இந்த புகாரை எப்படி தெரிவிக்கணும்ன்றத பத்தியும் தெரியல அவங்களுக்கு. இது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ NCRB இவங்க தான் பாத்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற எல்லா குற்றங்கள் தொடர்பான ஒரு தரவுகளை எல்லாத்தையும் அவங்க தான் வந்து மெயின்டைன் பண்றாங்க. அப்படி இருக்கும் போது இந்த பாலியல் தொந்தரவு, பாலியல் வன்புணர்வு, இதெல்லாம் சிறார்கள் தொடர்பான இருக்கிற எல்லா தரவுகளையும் இவங்க தான் வந்து பராமரிச்சு வர்றாங்க. இந்த தரவுகள் அடிப்படையில் பார்த்தோன்னா 2017, 2018, 2019 இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இதற்கான ஒரு குற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டே வருதே கண்டி குறையிற பாடு இல்லை. இந்தியாவில் பாலியல் குற்றங்கள் இருந்து சிறாரை பாதுகாக்கும் சட்டம் 2012 டிசம்பர் 12 அமலுக்கு வந்தது. இதுல பாத்தீங்கன்னா பாலியல் தொந்தரவு, பாலியல் ரீதியான வன்புணர்வு, ஆபாச படம் எடுத்தல், இதெல்லாம் இந்த குற்றங்கள்ல கீழே வரும். இந்தியாவில் 18 வயதுக்கு கீழே உள்ள சிறார் சிறுமியர் இத்தகைய செயல்களை எதிர்கொண்டாலோ அல்லது மன உடல் ரீதியா இந்த மாதிரி பிரச்சனையை எதிர்கொண்டாலோ இதுக்காக இந்த சட்டம் அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும். இப்போ நம்ம போக்சோ சட்டத்தின் கீழே ஒருத்தர் மேல புகார் அளிக்கப்பட்டு அது குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து அதிகபட்ச தண்டனையா ஆயுள் தண்டனை வழங்கப்படும். இது வந்து சட்டத்துல வழிவகை இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தர் மறைக்கிறாருன்னா அவருக்கு வந்து 6 மாசம் சிறை தண்டனை கண்டிப்பா இருக்கு. அது கூட சிறை தண்டனை கூட அவருக்கு அபராதமும் விதிக்கப்படலாம். புகாரை யாரு எப்போ எங்க கொடுக்கலாம்? இப்போ சிறார் பாலியல் தொந்தரவு, வன்புணர்வு இது தொடர்பான புகாரை வந்து அந்த நபரோ, அவரோட நண்பரோ, அவரோட பெற்றோரோ, அவரோட உறவினரோ அல்லது அவர்கள் பயிலும் பள்ளியில இருக்கிற அந்த ஆசிரியரோ போய் புகாரை நேரடியா கொடுக்கலாம். நேரடியா அவங்க காவல்துறையிலேயும் கொடுக்கலாம். 1098 இந்த நம்பரை தொடர்பு கொண்டோம் நம்ம புகார் அளிக்கலாம். இல்லைனா இணையதளத்துல இ-பாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த இணையதளத்துல நம்ம உள்ள போயிட்டு கூட இது தொடர்பான புகார்களை நம்ம கொடுக்கலாம். புகார் தெரிவிச்ச பிறகு என்ன நடக்கும்? நம்ம புகார் தெரிவிச்ச உடனே வந்து மாவட்ட அளவுல சிறப்பு சிறார் காவல் பிரிவு ஒண்ணு ஏற்படுத்தப்படும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காவலர்கள் அவங்க சீருடையில வந்து விசாரிக்காம அவங்க சாதாரண சீருடையில வந்து அந்த நபரையோ இல்ல அவங்க தொடர்புடைய நபரைய வந்து விசாரிப்பாங்க. சாதாரணமா ஒரு நட்புடைய சூழல் கொண்ட இடத்துல அவங்கள வச்சு விசாரிப்பாங்க. இதுல வந்து சிறார்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுவாங்க அவங்க கிட்ட. அதனால இந்த விசாரணை நலமுடன் தான் நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த விசாரணைலாம் அவங்க ஓரளவுக்கு முடிச்சுட்டு அப்புறமே தான் முதல் தகவல் அறிக்கையே பதிவு செய்வாங்க. முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்ட உடனே குழந்தைகளோட அடையாளம் முற்றிலுமாக மறைக்கப்படும். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு இந்த விசாரணை முடியும் வர அந்த காவல்துறை கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு அளிப்பது அவங்களோட கடமை. இந்த புகார் பதியும் பட்சத்துல 24 மணி நேரத்துக்குள்ள குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்துக்கு தகவல் கொடுத்துடணும். இது தவிர அந்த சிறார் பாலியல் தொடர்பா உடல் ரீதியாக பாதிக்கப்படும் பட்சத்துல அவங்களுக்கு மருத்துவ உதவி கண்டிப்பா அளிப்பது அந்த காவல்துறையோட கடமை. பாதிக்கப்பட்டோருக்கு சட்ட உதவிகள் என்னென்னு பார்ப்போம். இப்போ பாதிக்கப்பட்ட சிறார் வந்து உடல் ரீதியா பாலியல் வல்லுநருக்கு ஆளானவங்களா இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா மருத்துவ பரிசோதனை செஞ்சே ஆகணும். அப்படி செய்யப்படும் போது அவங்க வந்து கொஞ்சம் டிஸ்டர்பா ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரத்துல அவங்களுக்கு நெருக்கமானவங்க, அது அவங்க பெற்றோரா இருக்கலாம் இல்ல நண்பரா இருக்கலாம், இவங்களை யார் வேணா அவங்க கூட வச்சுக்கிறதுக்கு சட்டம் வழிவகை செய்யுது. ஒருவேளை அவங்க பாதிக்கப்பட்டதே அவங்க கூட இருந்தவங்க பெற்றோரா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து சட்டம் வந்து மாவட்ட கண்காணிப்பு குழு, அந்த குழந்தை நலத்துக்கு வாரியம் அது வந்து ஒரு குழு அமைச்சு அவங்க மூலியமா ஒரு காப்பகத்திலயோ எங்கேயோ வச்சு எந்த சூழல்ல அவங்களுக்கு விசாரிக்கணுமோ அந்த மாதிரி வச்சு விசாரிச்சு மருத்துவ பரிசோதனையும் செஞ்சுக்கலாம். பாதிக்கப்பட்டவங்க மாற்றுத்திறனாளியா இருந்தாங்கன்னா, அதாவது வாய் பேச முடியாதவங்க இல்ல அந்த இடத்துல அந்த மொழி தெரியாதவங்களா இருந்தாங்கன்னா அதை மொழி பெயர்க்கிறதுக்கோ அவங்க சொல்றத புரிஞ்சு சொல்றதுக்கோ ஒரு ஆசிரியரை வச்சுக்கிறதுக்கு சட்டம் வழிவகை செய்யுது. விசாரணை தொடர்ந்து நடந்து அந்த விசாரணையின் பேர்ல குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையா ஆயுள் தண்டனை வரை விதிக்கப்படும். இதை தவிர குற்றத்தின் தன்மைக்கேற்ப 7 ஆண்டு சிறை கூட விதிக்கப்படலாம். இந்தியாவில் இந்த பாலியல்
தொடர்பான வழக்குகள்ல சில வழக்குகள்ல மரண தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து பொய்யான புகார்கள் தரும் பட்சத்துல என்ன நடக்கும்? இப்போ நம்ம ஒருவர் மீது பொய்யான புகார், அதாவது அந்த சிறார் தராங்கன்னா அவங்களுக்கு 6 மாதம் வரை சிறை தண்டனை உறுதி. அதே அந்த குழந்தை மேல வேற யாருன்னா புகார் தராங்கன்னா அவங்களுக்கு 1 ஆண்டு வரை சிறை தண்டனை கண்டிப்பா வழங்கப்படும். அதே மாதிரி இந்த குழந்தையோட புகார பெறும் காவல்துறை யாரா இருந்தாலும் அவங்க அந்த குழந்தையோட அடையாளத்தை வெளிப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு 6 ஆண்டு முதல் சிறை தண்டனை விதிக்கப்படும். அவங்களோட காவல்துறை வேலையும் பறிபோயிடும். அவங்க 18 வயசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பாலியல் தொந்தரவோ வன்புணர்வோ இந்த மாதிரி பிரச்சனைகளை அனுபவிச்சு அவங்க 30 வயசு ஆகும்போது இந்த பிரச்சனைக்கு புகார் அளிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா புகார் அளிக்கலாம். ஆனா இதுல பல சட்ட சிக்கல்கள் வந்து இருக்கு. இப்ப நீங்க ஒரு 6 வயசுல நடந்த ஒரு பிரச்சனைய இப்ப வந்து புகார் அளிக்கும் பட்சத்துல இப்ப காவலர்களால அதற்கான ஆதாரங்களை சரிவர திரட்ட முடியாது. இது ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல வந்து புகார் அளிச்சவங்களுக்கு ஓகே இவ்வளவு நாள் நமக்கு நடந்துச்சு, நம்ம மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு இருந்தோம், இந்த புகார் நம்ம இப்ப அளிச்சதுனால நமக்கு ஒரு மன நிம்மதி அது கிடைச்சாலும் இந்த புகாரின் பேர்ல நம்ம நிரூபிக்காத பட்சத்துல இது ஒரு மன அழுத்தத்தையும் நமக்கு கொடுக்கலாம். இதுக்கான நீங்க ஒரு புகார் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா இதனோட ஆதாரங்கள்லாம் கண்டிப்பா சேகரிச்சு வைங்க. இல்லைன்னா சில நேரத்துல எதிர்த்தரப்புனால இது பொய்யான வழக்காகவும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. இது பாத்தீங்கன்னா இதுக்கு முழு முதல் காரணம் பெற்றோர்களுக்கு நாம தான். நாம எப்ப பார்த்தாலும் காவல்துறையை மட்டுமே தான் இதை தடுக்க மாட்டாங்க பண்ண மாட்டாங்கன்னு குற்றம் சொல்லிட்டே இருக்கோம். ஆனா என்னைக்காவது நீங்க குழந்தைய கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? இல்ல. எப்ப பார்த்தாலும் கையில மொபைல் இல்ல கம்ப்யூட்டர் டிவி இது முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம கொஞ்ச நேரம் குழந்தை கூட உட்காந்து மனம் விட்டு பேசணும். வீக்லி நீங்க ரெகுலரா டெய்லி கூட உட்காந்து வீக்லி ஒன்ஸ் குழந்தை கூட உட்காந்து இன்னைக்கு என்ன நடந்தது, இந்த வாரம் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. அவங்க பேசுறத பார்த்தாலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு தோணும். அப்படியே நீங்க தொடர்ந்து பேசும்போது பேசும்போது அவங்க உங்ககிட்ட எல்லாத்தையும் தான் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாத்தையும் நண்பர்களை போல சொல்லுவாங்க. அப்படி பேசும்போது நீங்களும் பாலியல் பத்திய விழிப்புணர்வை அவங்களுக்கு சொல்லி தரலாம். இந்த நீங்க பெண்களுக்கு மட்டும்தான் இந்த பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆண் குழந்தைகள் வச்சிருக்கவங்களும் நல்லா கவனிங்க. இது ஆண் குழந்தைகளுக்கும் நடக்குது. பல விஷயங்கள் வெளியில வராமையே போயிடுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம குழந்தைங்களுக்கு வரக்கூடாது. இதை வருமுன் காப்பது தான் சிறந்தது. மேலும் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் அழுத்திருங்க. இத்துடன் விடைபெறுவது உங்கள் கலைவன். யூடியூப்ல போய் சென்னை பட்டினம் டைப் பண்ணீங்கன்னா எங்களோட சேனல் வரும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா வீடியோஸ், அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் வரும். அதில் என்னென்ன வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா டூர் போன வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து முத்திரைகள் வீடியோ போட்டிருக்கோம், கோவில் டூர்லாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சமையல் இன்டர்வியூ பண்ண வீடியோஸ், பிராங்க் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கார் டிரைவிங் பார்த்தன வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம்.